எத்தனை பெற்றோரால் நமக்கு முடியுது அது? அப்போ நான் என் தந்தையை நேசிக்கிறதுக்கு என்ன வேணும்? எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வந்து வாழ்க்கையை என்ன எப்போ தொடங்கி எப்போ நாம் சாக போகிறோம் அதுக்குள்ள என்ன செய்ய போகிறோங்கிறத புரிஞ்சு கொள்ளாத வரையில் நீங்கள் சொல்கிற இந்த சைக்காலஜி ஸ்ட்ரென்த்தும் வராது, ஒன்றும் வராது. நன்றி செலுத்துங்க, மகிழ்ச்சியாக இருங்க, காலையில் முழிச்சு பாருங்கள், கை கால் இயங்குது, நாலு எலும்புக்குள்ள கால் கை இயங்க எத்தனை பேர் ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இரவு உணவு சாப்பிட்டு போட்டு உறங்க போகிற உலகத்தில் வெறும் 135 கோடி பேர் தான், மிச்சம் ஒருத்தருக்கு உணவு கிடைக்கல. உலகத்தில் சுத்தமான தண்ணி கிடைக்கிறார்கள் 1% பேர் தான், 10% தான் குடிக்கக்கூடிய தண்ணி கிடைக்குது, மிச்சம் 89% தண்ணி பிரச்சனைக்கு உலகத்தில். யோசிச்சு பாருங்கள், நம்ம குடிக்க நீட்டின கிளாஸ் தண்ணி இருக்குது நமக்கு. பகல் உணவு உண்ணாமல் எத்தனை கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க, இன்றைக்கு தூங்க முடியாமல் எத்தனை கட்டியில் தூங்கக்குள்ளே யோசிச்சு பாருங்கள், இறைவா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள், நிம்மதியாக தூக்கம் வருது. எனவே நன்றி செலுத்துதல், உண்மையை புரிஞ்சிக்கிறது, வாழ்க்கைண்டா பெரிய ஆவிசமாசப்படி செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பயணப்படுறது, கஷ்டப்படுறது, மேலே போகிறது எல்லாம் செய்கிறதான். ஆனால் எதுலேயும் வந்து நம்மளை நாம் இழக்கிறதில்ல, நம்மளோட செல்ஃப் ஸ்ட்ரென்த்துங்கிறது, மனதை நாம் உறுதிப்படுத்துறதுனா எல்லா வியாதிக்கும் மருந்து. அது பாடசாலை செய்ய தவறிட்டு செய்யாது, எனவே அது வீடுகளும் பெற்றோரும் தான் செய்யும். அதை நாம் செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எனக்கு எல்லாத்தையும் விட என்ன புள்ள முக்கியம், உமா சொன்னால் உமாக்கு வயசு போக்குள்ள பொடிஞ்சல, எனக்கு எல்லாத்தையும் விட உமா முக்கியம் விளங்குதானே. இந்த பொண்டை இல்லாமக்கினதான உலகம், கூட்டு குடும்பமாக இருந்த நம்மளை தனிச்சு போட்டான். இப்போ கூட்டு குடும்பமாக இருக்க எத்தனை சூசைட் இருந்து சொல்லுங்க பாபம், சுயநலத்தில் பிரிஞ்சு செல்ஃப் என்ன சொல்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கணும், இந்த சுதந்திரம் என்று இந்த சினிமாவையும் அதையும் பார்த்து கற்றுக்கொண்டு கூட்டு குடும்பத்தை பிரிஞ்சு விட்டு கொடுப்ப பழகாமல், குடும்பத்துக்குள்ளே வர அட்ஜஸ்ட்மெண்ட்டை பழகாமல், தனித்தனி ஐசோலேட்டட் நியூக்ளியஸ் ஃபேமிலியாக மாறினத்தோடு எல்லாம் கூடுச்சு. அது தன் பெஸ்ட்டுக்கு வேணும். அப்பா நான் விற்கலாம் சாமான், வீட்டில் சட்டி சுருன்ற பிரச்சனை என்று சொன்னத்தோடே மசாலா தூள் வந்துட்டு பேக் பண்ணி, அதோட நோயும் வந்துச்சு, டின் ஃபிஷ் வந்துட்டு எல்லாமே, ஏன்னா என்னம்மா கடலை என்னம்மா அது இட்லி மாவும் கரைச்சி வந்துட்டு, நூடுல்ஸ் வந்துட்டு, எல்லாம் கெமிக்கல், எல்லாம் நஞ்சு, எல்லாம் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் திண்டுட்டு நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் உலகத்தில்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ கொஞ்சம் ரெண்டைக்கு நீங்கள் கண்டெம்ப்ளேட் பண்ணுறீங்களோ, எப்போ செல்ஃபாக உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்க தொடங்குவீங்களோ, எப்போ எது சரி எது பிள்ளைன்னு பார்க்க தொடங்குவீங்களோ, எப்போ வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியுதோ, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனைவிக்கு ஏசுகிறவன் யாரோ வந்து போன ஒருத்தர் வார்த்தைக்கு ஏசிப்பான், அவள் முக்கியம் அவனுக்கு விளங்குது இல்லை, போடா இந்த மனைவியை பற்றி நீ சொல்லாதேன்னு சொல்லி பாருங்கள். அப்போ மனைவிக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தெரியும், நீங்கள் சொல்லணும், எந்த வார்த்தையும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. உங்களோட மனசு, உங்களோட மனசுலேருந்து கிளம்புற அந்த ஓரா, அந்த புத்தர் பின்னால் திருவிச்சு அந்த ஓராங்கிறது அந்த அது பேசும் இல்லாட்டை. நம்ம சொல்லுமே, ஒரு ஆள் வந்தார் ஆனால் பேசியும் இல்லை, அவரை பார்த்தா எனக்கு நல்லா பிடிச்சி சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடம். ஒரு ஆள் வந்தார் சூழல், அவர் ஒன்றும் கதைக்கலான்னா சூழல் நெகட்டிவாக மாறும். நீங்கள் அந்த எண்ண அலைகள் நெகட்டிவாக பாசிட்டிவாக பரப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறும். எனவே தான் அன்புக்குரிய சோர்கள், நான் மிச்சம் இன்னும் பேசி நான் பேசிட்டு போயிடுவேன், அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சில பாயிண்ட்களை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். முதலாவது, சுயமாக இரவல் வாங்காமல் யோசிக்கப்படாது. இது சரியா பிள்ளையா? ஒரு நியூஸில் வந்துட்டு அப்படியே நம்ம இன்னொருத்தட்ட சொல்கிறது, ஒரு ஆள் சொன்னது அப்படியே ஒன்று இன்னொருத்தட்ட சொல்கிறது, இன்னொரு விஷயத்தை எப்படியாவது ஹிதியாக சொல்லிடணும். அதானே பெல்லார பிரச்சனை, மீடியாவோட பிரச்சனையாக தான் யாரும் முதல் சொல்கிற பொய்யோ உண்மையோ எல்லாம் பிரச்சனை. அது அந்த மனநிலை இல்லாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, தன் காதால் கேட்டவற்றையெல்லாம் சொல்பவன் குர்ஆன் சொல்லுது பொய்யன் என்று சொல்லுது. காதால் கேட்டவில்லா சொல்கிறவன் பொய்யன் என்ற அவன் கிளரிஃபை பண்ணல, கிளரிஃபிகேஷன் முக்கியம். இப்போ நாம் இவ்வளோ எல்லோரும் போய் 1/4 பேர் போய் நான் கேட்டவனே சொல்கிறதானு, நான் என்னோட செய்தி வந்தால் பொலியை சொல்கிறதே இல்லை, அதால் எனக்கு பிரச்சனை வாரையும் இல்லை. என் லைஃப்பில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படி சொன்னேன் வேண்டிய யாருமே என்கிட்ட கேட்குறல்ல, என்ன நான் சொல்கிறல்ல இப்படி என்னை பார்த்துச்சு, நான் ஒரு ஆளுக்கு பிரச்சனை தான் வாங்க அம்பி தான் பிரச்சனை, உங்களை பற்றி இப்படி தான் கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்படி சொன்னீங்களா இல்லையானு மூஞ்சில கேட்டால் அதோட முடிஞ்ச விஷயம். அப்போ அதாவது முதலாவது அது நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க. சொன்னாங்களே ஒரு புன்னகை போதும் உலகத்தை சமாதானப்படுத்த. அதை எப்படி பழகிறது? நெகட்டிவான எண்ணங்களை வந்தாலும் அதை தூர போடுங்க. நன்றி உள்ளவர்களாக இருங்க. யாருக்கு? எல்லாத்துக்கும். கிடக்கிற மண்ணிலிருந்து கல்லிலிருந்து மேலே திருக்கிற ஃபேன்லேருந்து ஜோக்காக தெரியும், ஆனால் அப்படி இருந்து பாருங்கள் உள்ளம் நிரம்பும். கரண்ட்டுக்கு கரண்டை கண்டுபிடிச்சவனுக்கு
கரண்டை கண்டுபிடிச்சவனை படைச்சவனுக்கு, அவனுக்கு அதை செஞ்சிச்சு. நன்றி உள்ளவர்களா நீங்கள் மாற மாற மாற, உங்களோட பஸ்ஸுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி உள்ளவர்களா நீங்கள் மாறினீங்கன்னா, மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான். உள்ளத்தால் செலுத்துங்க, சும்மா பம்மாத்துக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதை உண்மையாகவே வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள். பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நம்மளோட முகமும் தேஜஸாகும், நமக்கு பிரச்சனையும் குறையும், நம்மளோட உள்ளமும் ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்கப்புறம் யாரும் வந்து உள்ள நலம் நமக்கு உரிமைன்னு சொல்ல மாட்டாங்க. சரிதானே, அதை ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கு உலகத்தில் ஆக ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிசின் ப்ரொடியூஸ் ஃபார் சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ், நம்பர் டூ கொலஸ்ட்ரால் மெடிசின்ஸ். உலகத்தில் ஆகப்பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கு ஆயுதங்கள் இல்லை, ஃபார்மசூட்டிக்கல்ஸ். நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்க. அப்போ சைக்கியாட்ரிக் அண்ட் ஏன் எப்படி தெரியுமா, 100 சீனி இருந்தாரோ ரேண்டமாக, 100 வெஸ்ட்டுக்கு நாங்கள் படிக்கக்குள்ள 120 சீனி இருந்தால் ஓகே, அது நார்மல்னு சொல்லக்குள்ள வந்து உலகத்தில் வந்து 2 விதமான ஆக்கள் டயபெட்டிக் பார்த்தா யாவரம் போகல. 110 அப்போ 10 விதமாக ஆகிடு, இப்போ 100 இப்போ 25 விதமாக போயிடுச்சு. அப்போ அவனுக்கு விற்கும் தானே, இந்த மாஃபியா தான் உலகத்தில். மெக்டொனால்ட்ஸுக்கு வந்து பெரிய ட்ரக் கம்பெனி இருக்குது, பிள்ளைகளுக்கு கையால் உணவு சமைச்சு கொடுங்க. நமக்கு மண், நான் சொன்ன ஆரம்பத்திலே உணவும் மருந்து நம்மளோட மண்ணிலேருந்து வரணும். இந்த பூமி இருக்குத்தானே, அதுவும் இலங்கை பூமி இருக்குத்தானே, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. காலை வைக்கையில் எல்லாமே மூலிகை. எத்தனை தாய்மார்கிட்ட தெரியும், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் காய்ச்சலுக்கு என்ன மூலிகை கொடுக்கணும், சளி வந்தால் என்ன கொடுக்கணும், அல்லது என்னென்ன இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு என்ன சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நம்மளோட கறி இல்லாமல் பார்க்கணும், அதில் நாங்கள் 30 மூலிகைகள் சேர்க்குறோம். கருவா, ஏலம், மிளகு, கொச்சிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடந்து 30 மேலே எங்களுக்கு சேர்க்குறோம். அது இல்லாமல் பார்க்குறாங்க இப்போ. அப்போ நோய் வரும். எத்தனை தாய்மாருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு சுரம் காய்ச்சல் வந்தால் இது இந்த காய்ச்சல் தான் கண்டுபிடிக்கவும், அதுக்கு இயற்கையாகவே வைத்தியம் செய்யும். எத்தனை நிறைய பேருக்கு பிள்ளைக்கும் எத்தனை தாய்மாருக்கு தெரியும், அது எத்தனை பேர் யூடியூப்பில் தேடி படிக்கிறீங்க. ஸோ அது இல்லை, நம்மகிட்ட யோசிச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு 1000 காசு, 1000 உழைக்க நீங்கள் ஒரு நாள் எல்லாம் ஆஃபீஸில் கஷ்டப்படணும், அதையும் யோசிச்சு பார்த்தேன். காசு சில வழிக்கு நமக்கு தெரியாது, தேவையில்லாத சாமானை வாங்கி வாங்கி குமிக்கிறது கையால். நான் அடிக்கடி சொல்கிறது, எப்போ பெண்களுக்கு வருத்தம் தொடங்கிச்சோ, எப்போ தொடங்குதுன்னு சொன்னால், நின்று சமைக்கிற கிச்சன், உட்கார்ந்து போகிற டாய்லெட், இது ரெண்டு மாதத்தோடைய வருத்தம் தொடங்கிச்சு. ஆர்த்ரைட்டிஸ், ஜாயின் பெயின், பெக் பெயின், குதிகால் நோவு, அடுத்த வீட்டை பிடிக்கிற டைல்ஸ், அவ்வளோதான். இது மூணையும் மாற்றி பாருங்கள், எல்லா வருத்தமும் குறையும். நல்லா யோசிச்சு